بني الإسلام على خمس خمسة أركان في الدين صوم وصلاة وزكاة حج والشهادتين. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته உங்களது ஒரு ஃபத்துவாவிலே வயிற்றில் வளரும் குழந்தை நான்காவது மாதம் உயிர் கொடுக்கப்படுகின்றது என கூற நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் இந்த பதிவிலே ஹதீஸை முன்வைத்து 42வது நாளிலேயே குழந்தைக்கு உயிர் கொடுக்கப்படுவதாக இவர் கூறுகின்றார். இதன் விளக்கம் என்ன என்று அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த உரையிலே பல ஆச்சரியமான விடயங்கள் சொல்லப்படுகின்றன. நான்காவது மாதத்திலே வயிற்றில் வளரும் சிசுவுக்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது என உலமாக்கள் கூறுகின்றார்கள் என்றும் அது ஊர்ஜிதமானதல்ல என்றும் இந்த உரையிலே சொல்லப்படுகின்றது. 42வது நாளில் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது என்பதாக சஹி முஸ்லிமிலே தெளிவான ஹதீஸ் காணப்படுவதாக இவர் கூறுகின்றார். விஞ்ஞானமும் இதனைத்தான் சொல்லுகின்றது என்றும் இவர் சொல்லுகின்றார். ஹம்பலி மதுஹபுடைய ஒரு அறிஞரை சொல்லி, அதாவது இப்னு ரஜப் அல் ஹம்பலி என்பவரை குறிப்பிட்டு, அவர் நேரடியாக இதனை சொல்லாவிட்டாலும் இது சரி என்பது போன்று அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார். ஒட்டு மொத்தத்தில் இந்த உரையிலே சொல்லப்படுகின்ற விடயங்கள் அனைத்துமே தவறானதாகவே இருக்கின்றது. ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலே 40 நாட்களை கொண்ட படித்தரங்களில் அந்த குழந்தை வளர்கின்றது. இந்திரியமாக தாயின் வயிற்றிலே உட்செல்லுகின்ற அந்த இந்திரியம் 40 நாட்களுக்கு பிறகு அது இரத்த கட்டியாக மாறுகின்றது. அடுத்த 40 நாட்கள் கழியும் போது அது சதைப்பிண்டமாக மாறுகின்றது. 3வது 40 நாள் முடிவடைகின்ற போது, அதாவது 4 மாதங்கள் முடிவடைகின்ற போது அதுக்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது என்பதை அல் குர்ஆனும் சொல்லுகின்றது. சஹீஹான ஹதீஸ் சஹீஹ் புகாரி உட்பட சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகியுள்ள ஹதீஸும் சொல்லுகின்றது. 42வது நாளில் வயிற்றில் வளர்கின்ற குழந்தைக்கு உயிர் கொடுக்கப்படுவதாக சஹீஹ் முஸ்லிமிலே எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. ஹதீஸின் மொழிபெயர்ப்பை கூட சரியாக புரியாமல் 42 நாட்களிலே குழந்தைக்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது என்று இந்த உரையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எத்தனையாவது இலக்கத்தில் பதிவாகியுள்ள ஹதீஸ், அதன் வார்த்தைகள் என்ன, அந்த வார்த்தையிலே 42வது நாளிலே உயிர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை எது குறிக்கின்றது என்ற விவரங்கள் எதுவுமே இல்லாமல் ஹதீஸின் நேரடி கருத்தை கூட உணராமல் குர்ஆனும் ஹதீஸும் விஞ்ஞானமும் சொல்லுகின்ற அனைத்து விடயங்களுக்கும் முரணாக 42வது நாளிலே வயிற்றில் வளரும் குழந்தைக்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது என்று மிக பிழையான கருத்து இந்த பதிவிலே சொல்லப்படுகின்றது. இஸ்லாத்தை முறையாக கற்றதன் பிறகு
குறைந்தபட்சம் இந்த விடயத்திலே இருக்கின்ற ஹதீஸ்களையும் குர்ஆனையும் ஆய்வு செய்துதான் இது சொல்லப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது. ஏனென்றால் சஹீஹ் முஸ்லிமிலே தெளிவாக என்ன காணப்படுகின்றது என்றால், இரண்டு ஹதீஸ்களை நாம் நினைவுபடுத்தலாம். ஒன்று, நபி அவர்கள் அதாவது 42வது நாளில் குழந்தையிலே சில விடயங்கள் நடைபெறுகின்றன, ஆனால் உயிர் கொடுக்கப்படுவது கிடையாது. 42 நாட்கள் என கூறுகின்ற ஹதீஸ் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்றால், இந்திரிய துளி 42 நாட்கள் கழிந்த பிறகு அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகின்றார். அந்த இந்திரிய துளியை அந்த வானவர் வந்து அதனை உருவமைக்கின்றார், அதனுடைய செவியை அமைக்கின்றார், பார்வையை அமைக்கின்றார், தோல் இதனை அமைக்கின்றார், அதிலே முள்ளு அதன் எலும்புகள் இது அமைக்கப்படுகின்றன. இதன் பிறகு அந்த ஹதீஸிலே இடம்பெறுகின்றது சும்மா என்ற வார்த்தை. பிறகு அதன் பின்னர் அல்லாஹ்வை பார்த்து அந்த வானவர் கேட்கின்றார், இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? எப்படியோ அல்லாஹ் நாடுவதை அங்கு அல்லாஹ் தீர்மானிக்கின்றான். வயத்துபுல் மலக்கு, அதனை அந்த வானவர் எழுதுகின்றார். நன்றாக கவனிக்க வேண்டும். பிறகு அந்த குழந்தையின் உயிர் வாழக்கூடிய காலம் என்ன என்று அல்லாஹ்விடம் அந்த வானவர் கேட்கின்றார். அல்லாஹும் இவ்வளவு காலம்தான் என்று தீர்மானித்து அல்லாஹ் சொல்லுகின்றான். வயக்துபுல் மலக்கு, அதனை அந்த வானவர் எழுதிக் கொள்ளுகின்றார். சும்மா, பிறகு அந்த வானவர் கேட்கின்றார், ரப்பே அதனுடைய உணவு எவ்வளவு என்பதை கேட்கின்றார். அல்லாஹும் தான் நாடியதை அந்த நேரம் சொல்லுகின்றான். வயக்துபுல் மலக்கு, இதனையும் அந்த வானவர் எழுதிவிட்டு, சும்மா யஹ்ருஜுல் மலக்கு பி ஸஹீஃபத்தி ஃபீ யதிஹி, அதன் பிறகு தனது கையில் உள்ள அந்த எழுதப்பட்ட ஓலையை எடுத்துக்கொண்டு அவர் வெளியேறி விடுகின்றார். அதிலே அவருக்கு ஏவப்பட்டதிலே அவர் எதனையும் குறைவு செய்வதும் இல்லை, கூட்டவும் மாட்டார் என்று இந்த ஹதீஸிலே இடம்பெறுகின்றது. 42வது நாளிலே உயிர் கொடுக்கப்படுகின்றது என்று இந்த ஹதீஸிலே காணப்படுகின்றதா? ஆம். இதேபோன்று மற்றொரு அறிவிப்பு சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. உங்களில் ஒருவர் உங்களுடைய தாயின் வயிற்றிலே 40 நாட்கள் முதலிலே அவர் சேமிக்கப்படுகின்றார். இதுதான் ஒரு இந்திரிய துளி தாயின் கருவறைக்கு செல்லும் போது 40 நாட்கள் அது இந்திரிய துளியாக இருக்கின்றது. சும்மைய கூணு ஃபீதாலிக்கு அலக்கத்தான், பின்னர் அது அதிலே இரத்த கட்டியாக இருக்கின்றது, மிஸ்லதாலிக்க அதே போன்று என்று இந்த ஹதீஸில் விவரிக்கப்படுகின்றது. இந்திரிய துளியாக தாயின் கருவறையிலே செலுத்தப்படுகின்ற அந்த இந்திரிய துளி 40 நாட்கள் அப்படி இந்திரிய துளியாக இருக்கின்றது. சும்மா, பிறகு அந்த இந்திரிய துளி தாயின் கருவறையிலே இரத்த கட்டியாக மாறுகின்றது, அதே போன்று அதாவது 40 நாட்கள் கடந்ததன் பிறகு 40 நாட்கள் அது இரத்த கட்டியாக இருக்கின்றது. சும்மா யகூனு ஃபீதாலிக்க, அதன் பிறகு தாயின் கருவறையிலே அது இருக்கின்றது. எப்படி இருக்கின்றது? முபகதன் மிஸ்லதாலிக்க, அதே போன்று அது ஒரு தசை பிண்டமாக அது இருக்கின்றது. சும்மா யுர்சலுல் மலக்கு, அதன் பிறகு வானவர் அனுப்பப்படுகின்றார். ஃபயன்ஃபுஹு ஃபீஹி ரூஹ், இவ்வாறு 40 நாட்கள் கழிந்ததன் பிறகு அதிலே உயிரை அவர் ஊதுகின்றார் என்று மிக தெளிவாக ஹதீஸ் என்ன சொல்லுகின்றதென்றால், சஹீஹ் முஸ்லிமிலே எப்படி ஹதீஸ் காணப்படுகின்றதென்றால்,
மூன்று 40 நாட்கள் கடந்ததன் பிறகு உயிர் கொடுக்கப்படுகின்றது என்றே மிக தெளிவாக ஹதீஸ் காணப்படுகின்றது. ஒரு கரு தாயின் கருவறையிலே செலுத்தப்பட்டு கட்டம் கட்டமாக அது எவ்வாறு குழந்தையாக மாறுகின்றதென்றும் எப்போது அதற்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது என்றும் விஞ்ஞானமும் கூட 12 வாரங்கள் முழுமையடையும் போது, அதாவது ஏறக்குறைய 4 மாதங்கள், அப்போதுதான் அது அசைவை பெறக்கூடியதாகவும் உயிர் கொண்ட துடிப்பை பெறக்கூடியதாகவும் அது மாறுகின்றது என்பதை விஞ்ஞானமும் சொல்லுகின்றது. ஆச்சரியமாக இருக்கின்றது, சஹி முஸ்லிமிலே இல்லாத ஒரு விடயத்தை தெளிவாக இருப்பதாக சொல்லி விஞ்ஞானமும் கூட 42 நாளிலேயே உயிர் பெற்று விடுவதாக சொல்லி யாரோ ஒரு அறிஞர் இது போன்று சொல்லுகின்றார் என்று மிகச் சிரமப்பட்டு இல்லாத ஒன்றை இஸ்லாத்தில் உள்ள அம்சமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே உண்மை என்னவென்றால் புகாரியிலே ஹதீஸை நாம் காணலாம், சஹி முஸ்லிமிலே ஹதீஸை காணலாம். குர்ஆன் வசனம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. இதன் ஒவ்வொரு கட்டங்களையும் குர்ஆன் வசனம் சொல்லும் போது அல்லாஹ் மிக தெளிவாக இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இதே விடயங்களை எப்படி சொல்லுகின்றான் என்றால், மனிதனை நாம் இந்திரிய துளியை தாயின் கருவறையிலே செலுத்தப்பட்டு பாதுகாப்பான அந்த இடத்தில் வைக்கின்றோம். சும்ம ஹலகன நுத்ஃபத அலகா, அதன் பிறகு அந்த இந்திரிய துளியை இரத்த கட்டியாக நாம் மாற்றுகின்றோம். சும்ம பின்பு என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கின்றான். அதன் பிறகு அந்த இரத்த கட்டியை சதை பிண்டமாக நாம் படைக்கின்றோம். ஃபஹலக்னல் முபகத இதாமா, அந்த சதை பிண்டத்தை நாம் எலும்புகளாக மாற்றுகின்றோம். ஃபகசௌனல் இதாம லஹ்மா, அந்த எலும்புகளை சுற்றி தசைகள் அல்லது சதைகளை கொண்டு நாம் அதனை மூடுகின்றோம். சும்ம அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆஹர், இவ்வளவும் நடந்ததன் பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், அதன் பிறகு வேறு ஒரு படைப்பாக நாம் மாற்றுகின்றோம் என்று மிக தெளிவாக தாயின் கருவறையிலே விந்துவாக செலுத்தப்படுகின்ற ஒரு இந்திரிய துளி கட்டம் கட்டமாக இது வளர்ச்சி அடைந்து 30 நாட்கள் கடக்கின்ற போதுதான் அது வேறு ஒரு படைப்பாக மனித படைப்பாக மாறுகின்றது என்பதை மிக தெளிவாக குர்ஆன் சொல்லுகின்றது. எனவே குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்ற உண்மை என்னவென்றால், 30 நாட்கள் அதாவது 4 மாதங்களின் பிறகுதான் அது வேறு ஒரு படைப்பாக படைக்கப்படுகின்றது, உயிருள்ள மனிதனாக அது மாறுகின்றது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக சொல்லுகின்றது. சஹீஹுல் புகாரிக்கு மிக பிரபல்யமான விளக்க உரை ஃபத்ஹுல் பாரி என்பது நாம் அறிந்த விடயம். அதிலே இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் என்ன எழுதுகின்றார்கள் என்றால், அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் பல அறிவிப்புகள் இந்த விடயத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்துமே 120 நாட்களிலே 3 கட்டங்களாக குழந்தையின் வளர்ச்சி அமைகின்றது. அந்த 30 நாட்கள் பூரணமாகியதன் பிறகு யுன்ஃபஹு ஃபீஹி ரூஹ், அதிலே உயிர் ஊதப்படுகின்றது என்பதை இமாம் இப்னு ஹஜர் அவர்களும் சொல்லுகின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே உள்ள ஹதீஸுகளுக்கு விளக்க உரை எழுதுகின்ற மிக பிரபல்யமான விளக்க உரை இமாம் நவ்வி அவர்களுடையது. இமாம் நவ்வி அவர்கள் சொல்லுகின்றார்கள், واتفق العلماء على ان نفخ الروح لا يكون الا بعد 4 اشهر. அனைத்து உலமாக்களும் ஏகோபித்து ஒரே முடிவாக சொல்லுவது என்னவென்றால், குழந்தைக்கு உயிர் வழங்கப்படுவது கட்டம் கட்டமாக வளர்கின்ற அந்த குழந்தையிலே உயிர் ஊதப்படுவது 4 மாதங்களுக்கு அப்புறமே அன்றி வேறில்லை என்ற இந்த விடயத்தை அறிஞர்கள் ஒன்றுபட்டு கூறுகின்றார்கள் என்று இமாம் நவ்வி அவர்கள் சொல்லுகின்றார்கள். காதி
இயாப் என்ற ஒரு அறிஞர். இந்த ஹதீஸ்களுடைய வார்த்தைகள் வேறுபட்டாலும் 120 நாட்கள் தாண்டியதன் பிறகே அதற்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது என்ற விடயத்தில் கருத்து வேறுபாடு கிடையாது என்று சொல்லிவிட்டு, இடைப்பட்ட காலத்திலே, அதாவது ஹிஜ்ரி 700 ஆண்டுகளிலே வாழ்ந்த அந்த அறிஞர் அன்றைய காலத்திலேயே என்ன சொல்லுகின்றார் என்றால், நடைமுறையிலும் நாம் இதனை காணக்கூடியதாக இருக்கின்றது என்று அன்றைய கால விஞ்ஞானத்தின் அடிப்படையிலே. 4 மாதங்களின் பிறகுதான் குழந்தைக்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது என்ற அம்சத்தை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். ஒட்டுமொத்தத்தில் இது பற்றி சொல்லுவதென்றால் நிறைய காணப்படுகின்றது. இந்த பதிவிலே இவர் சொல்லியிருப்பது, குர்ஆன் வசனத்தை இவர் முறையாக படிக்கவும் இல்லை, ஹதீஸை முறையாக படிக்கவில்லை. இவற்றிலிருந்து இந்த விடயத்திலே தீர்ப்பு சொல்லுகின்ற அறிஞர்களுடைய கூற்றை முறையாக படிக்கவில்லை, விஞ்ஞானத்தை கூட சரியாக பார்க்கவில்லை. ஒட்டுமொத்தத்தில் தனக்கு தெளிவில்லாத ஒரு விடயம் பற்றி அதிலே அதன் தன்மை புரியாது, தனக்கு தெரியாத ஒரு விடயத்திலே இவர் கதைத்திருக்கின்றார். இது அல்லாஹ்விடம் பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு விடயம். ஒட்டுமொத்தத்தில் தனக்கு அறிவில்லாத விடயத்திலே பிழையான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கின்றார். 4 மாதம் பூரணமாகியதன் பிறகுதான் வயிற்றிலே வளர்கின்ற சிசு அதற்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது, வேறு ஒரு படைப்பாக, அதாவது மனிதனாக அது மாறுகின்றது. அதற்கு முன்னர் அது மனிதன் என்ற சட்டத்திற்குள் வர மாட்டாது. அது ஒரு கருவாக அதனை நாம் கருதலாமே ஒழிய, ஒரு படைப்பாக புதிய ஒரு மனித உயிராக அதனை ஒருபோதும் கருத முடியாது. அவ்வாறு சொன்னால் அது பற்றிய அறிவில்லாதவர்கள்தான் அவ்வாறு கூறுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.